கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு மோசையின் மூலமாக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார் என்று பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால் அவர் சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். அவர் நமக்கு கொடுத்திருக்கும் அந்த ஆசீர்வாதம் குறைவானதல்ல, அது நிறைவான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நம்மை வெட்கப்படுத்தாது. உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்த கர்த்தர். உங்களுடைய கஷ்டத்தையும் வேதனையும் கண்ணீரையும் அறிந்து சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். உங்களை இந்த 11 கண்மணி போல காத்து வந்த ஆண்டவர் இந்த 12 இந்த வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற தேவன் இதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். விசுவாசியுங்கள், இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். அவர் உங்களுக்காய் யாவும் செய்து முடிப்பார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் மிகவும் பெரியவர். அவர் ஏற்ற சமயத்தில் இதை உங்களுக்கு நிறைவேற்றுவார். நாமும் அவருக்குள் நம்பிக்கையா இருக்க வேண்டும். அவர் நமக்கும் நம்முடைய 1000 தலைமுறையினருக்கும் சொல்லியபடியே நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்தின் முதல் நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தமான இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கண்ணீர் கவலைகள் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் எங்களை 1000 மடங்கு சொல்லியபடியே ஆசீர்வதிக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களை ஆசீர்வதியும் தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. God bless you.